பர்சனாலிட்டியாவும் அந்த வரதானத்தை பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ கொண்டு வாங்க. என்ன நீங்க பாக்குறீங்களோ பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ அப்படியே நீங்க கடைப்பிடிங்க. உங்களோட பார்வையில உங்க வார்த்தைகளை எல்லாமே வந்து மத்தவங்களுக்கும் வரதான பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வரதானத்தை கேக்குறதும் அத பத்தி சிந்திக்கிறது, அத வந்து பயன்படுத்துறது, அந்த ஸ்வரூபத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸ்வரூப் வந்து காமிக்க முடியாது, ஆனா நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்வரூபத்துல நம்மள நம்மளே பார்க்க முடியும். பாபா என்ன சொல்றாருன்னா, வரதானம் அதாவது பிளஸ்ஸிங்ஸ நம்ம ஸ்வரூபத்துல கொண்டு வந்து நம்ம பயன்படுத்துறோம், அப்புறம் நம்மளோட பர்சனாலிட்டியில கொண்டு வரோம். இன்னைக்கோட வரதானம் நினைவின் ஆதாரத்தின் மூலம், நினைவின் ஆதாரத்தின் மூலம் மாயாவின் சேற்றிலிருந்து விடுபட்டு இருக்க கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகுக. அந்த ஸ்வரூபத்தை கொண்டு வரனால என்னாவது, என்ன பர்சனாலிட்டி நமக்கு கிடைக்குது? சந்தோஷம். யார பாக்குறோம், நம்ம யார சந்திக்கிறோம், நமக்கும் சந்தோஷம், மத்தவங்களுக்கும் சந்தோஷம். அதுதான் வந்து சேர்ஃபுல் பர்சனாலிட்டி, அதாவது சந்தோஷமா இருக்கிறது. மத்தவங்களும் நம்மள பார்த்தோம்னா சந்தோஷம் கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு, எத்தனை ஒரு பிரச்சனை முன்னால் வந்தாலும் அதை பாபாவிடம் விட்டு விடுங்கள். இதயபூர்வ அன்புடன் பாபா என்று சொல்லுங்கள், அப்போது பிரச்சனை முடிந்து போகும். இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பண்ணிருக்கோம். பாபா சப்த தில் சே கஹனா ஹே, பாபா என்று இந்த சொல்லை உள்பூர்வமாக சொல்லுவது மாயா முதல் முதலில் பாபாவை தான் மறக்க செய்யும். அதனால் இந்த வியத்தின் மீது மட்டும் கவனம் கொடுப்பவர்கள் தாமரை மலருக்கு சமமாக தன்னை அனுபவம் செய்வீர்கள். ஒரு வாட்டி பாபா சொல்லியிருக்காரு, இப்ப வந்து திருடங்க வராங்க அப்படின்னா முதல்ல வந்து லைட் பாப்போம், அலாரம் அவங்க அலாரத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவாங்க, லைட் இருக்கான்னு பாப்பாங்க. அதெல்லாம் எதுவும் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம உதவி கிடைக்காது, மத்தவங்களுக்கு உதவி கிடைக்காது. அதனால முதல்ல லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, கரண்ட் கட் பண்ணுவாங்க, போன் கனெக்ட் கட் பண்ணுவாங்க, அலாரம் ஏதாவது இருந்தா கட் பண்ணுவாங்க. அதனால நம்மளும் பாபா கிட்ட இருந்து உதவி கேட்கணும்னா முதல்ல நினைவு அது வைக்கணும். ஒருபோதும் எந்த ஒரு நினைவின் ஆதாரத்தில் மாயாவின் பிரச்சனைகள் என்று சேற்றிலிருந்து சதா விடுபடுவராக இருப்பீர்கள். ஒருபோதும் எந்த ஒரு வியத்திலும் குழப்பத்திலும் வர மாட்டீர்கள். சதா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனநிலை மட்டும் இருக்கும். முழுமையான தூய்மையின் தாரணை அல்லது தர்மத்தை வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வருபவர் தான் மகான் ஆத்மா ஆவார். முழுமையான தூய்மையின் தரணை அல்லது தர்மத்தை வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வருபவர் தான் மகான் ஆத்மா ஆவார். அதாவது சேத்துல நம்ம ஒரு வாட்டி கால் வச்சுட்டோம், உள்ள உளுந்துட்டோம் அப்படின்னா நம்ம வெளியே வர முடியுது ரொம்ப கஷ்டம். நம்ம வெளியே வந்தா கூட இன்னும் உள்ள இழுத்துட்டு போயிருவோம். ஒரு வாட்டி நம்ம ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம், அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளால வெளியே வர முடியாது. இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து
இத்துல வந்துக்குவோம். ஒரு வாட்டி நாங்க தாதி ஜானகி புளோரிடாக்கு வந்து சேவா சென்டர் வந்து ஓபன் பண்றதுக்காக போயிருந்தோம். அப்ப மயாமில இருந்து டாம்பாக்கு சென்றிருந்தோம். அப்ப வந்து வழியில ஒரு லேக் இருந்தது, அதுல வந்து போட் போயிட்டு வரோம். அப்போ ஒரே சேரா இருந்தது, நிறைய இலைகள் செடிகள் இருந்தது. போட்டோட கீழே வந்து அடிப்பகுதி வந்து ரொம்ப கூர்மையா இருந்தது. நாங்க சென்டர் ஓபன் பண்ண போகும்போது தாதி ஜானகி வந்து நீங்க முன்னாடி உட்காந்துக்கோங்க, நாங்க எல்லாரும் உட்காந்துட்டு ஒருத்த ஒரு ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு போனோம். அப்ப அந்த போட்டு ஓட்டுறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது அந்த போட்டை. அந்த சேத்துல வந்து நம்ம ஒரு வாட்டி கால் வச்சிட்டோம் அப்படின்னா எந்த விஷயம், அதாவது எந்த விஷயத்த நம்ம வார்த்தையில கொண்டு வரோம், அது எதை பத்தி நம்ம எந்த பக்கம் போக கூடாதோ அந்த பக்கம் போகாம இருக்கிறது நல்லது, அத பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. மாயா ரெண்டு அர்த்தமாக இருக்குது. ஒன்னு வந்து இல்யூஷன், ஒன்னு வந்து இல்யூஷன். நீங்க உள்ளுக்குள்ள வந்து இப்படி அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி நினைச்சு நமக்குள்ளேயே போட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு ஒரு உதாரணம். இப்ப நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது அங்க வெளி நம்ம சின்னவங்களா இருக்கும் போது யாராவது சொல்றாங்க வெளியே போனீங்கன்னா அங்க வந்து ஒரு ஒரு பேய் இருக்குது, அதாவது இருட்டுல வந்து நீங்க போனீங்கன்னா அங்க பேய் வந்து புடிச்சுக்கும் அப்படின்னா, அப்ப வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும்ல, அந்த வழியில போறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அப்ப அடுத்த நாள் வந்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க அங்க வந்து பேய் இல்ல, பேய் போயிடுச்சு. அப்ப வந்து நமக்கு வந்து எண்ணம் வந்து நம்ம அந்த பயத்திலே இருப்பாங்க, ஓ சத்தம் வருது காத்து வடிக்குது அப்படின்ற அந்த பயத்துல இருப்பாங்க. அதே மாதிரிதான் மாயாவும், நமக்கு வந்து நம்மளோடையது அப்படிங்கிற அந்த மோகம் இருக்கும் போது நம்ம வந்து பாக்கியத்தை உருவாக்க முடியாது, அதுலயே நம்ம உள்ள இருந்துட்டு போயிருவோம், அதாவது சேத்துல அப்படியே உள்ள நம்ம போயிருவோம். நம்ம வந்து ட்ரஸ்டியா இருந்து இது வந்து பாபாவோட சேவா, நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது என்னோட இல்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வைக்கும் போது அப்ப வந்து நமக்கு வந்து கரெக்டா பாபா வந்து அதாவது பணம் எது வகையான உதவி செய்வாரு, எல்லா சேவையும் ஈஸியா நமக்கு கொண்டு வருவாரு பாபா. நமக்கு மனசுக்குள்ள எது வகையான ஒரு சேர் இருக்கு அப்படின்னா இது என்னோடது, இது என்னோடது நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த சேற்று நமக்குள்ள மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னா, அதாவது முத முத நம்ம என்ன நினைக்கணும் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பாபாவை நம்மள கூப்பிடணும். முத மிஸ்டேக், அதாவது முத முத நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா பாபாவை மறக்கிறது. பாபாவை மறந்துட்டோம் அப்படின்னா கனெக்ஷன் கட் ஆயிரும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம புத்தி இருக்குது, மத்த விஷயத்துல நம்ம பாபாவை மத்த விஷயத்துல நம்ம மனசு புத்தி அங்க போயிடுச்சு அப்படின்னா பாபாவோட நினைவு நமக்கு கட் ஆயிடு, கனெக்ஷன் கட் ஆயிரு. சின்ன விஷயம்னா கூட அந்த விஷயத்துல போனா கூட நம்ம பாபாவோட நினைவு நமக்கு கட் ஆயிடுது. அப்ப வந்து சின்ன ஒரு இது ஏன் அப்படியே நடந்தது, இது ஏன் அப்படி நடந்தது, அந்த விஷயத்துல நம்ம உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம பாபாவை மறந்துடுறோம். நம்ம முயற்சி பண்ணி பாக்கணும் பாபாவை மறக்க கூடாது, எந்த விஷயத்திலும் பாபாவை மறக்க கூடாது, எந்த விஷயத்தையும்
நம்ம சேத்துக்கு சமமா நம்ம மனசுல கொண்டு வரக்கூடாது. முயற்சி பண்ணி பாருங்க, நிறைய விஷயம் நமக்குள்ள வரும், நமக்கு முன்னாடி வரும். ஆனா நம்ம அதுல வந்து அதுல நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காம நம்ம வந்து சுப எண்ணமும் நல்ல எண்ணமும் வச்சு பாபாவை நினைவு செய்யும் போது நம்ம அந்த சேத்துல இருந்து நம்ம விடுபட்டு இருப்போம். இது ரொம்ப கவனம் வைக்கணும், ஒரு ஒரு விஷயமும் நம்ம கவனம் வைக்கணும். என்னோடது உன்னோட இது அப்படின்னு நினைக்காம இது என்னது நான் செஞ்சேன். பாபா முரளியில சொன்னாரு, और दोष दृष्टि मत रखो, इसने किया, ये ऐसा है, இவங்க இப்படி, இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு மத்தவங்களை நினைக்காம அந்த மாதிரி நிஸ்வாரத் பாவோட இருக்கும் போது, அதாவது யார பத்தி நம்ம வந்து தப்பா நினைக்காம, இவங்க இப்படி, இவங்க இந்த மாதிரி, இவங்க அந்த மாதிரி நினைக்காம எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பாக்கணும். பரவாயில்ல, சின்ன விஷயம் நடந்தது, நடந்துருச்சு, தட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு பாவனையில நம்ம இருக்கணும். எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஃப்ரெண்டுங்கிற பாவனையில நம்ம பாக்கணும். माया को पहचान जाएंगे, माया वा புரிஞ்சுக்கோங்க, तो समझेंगे अभी शुरू हो रही है ना, அப்ப புரிஞ்சுக்கோ, நீங்க மாயாவோட விஷயம் ஆரம்பிச்சிருச்சு, மாயா வருது, ஆனா மாயாவோட விஷயத்துல நம்ம உள்ள வரக்கூடாது. அதுல அழுக்கு இருக்கும், சுற்றம் இல்லாம இருக்கும், அதனால மாயா பக்கம் நம்ம போக கூடாது, திரும்ப கூடாது. அதனால நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ண கூடாது. என்ன மிஸ்டேக்? பாபாவை நினைவு செய்யணும். பாபாவை எப்பொழுது நம்ம நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம பாபாவோட நினைவுலதான் இருக்கணும். பாபா, எந்த விஷயம் நடந்தாலும் பாபா நான் உங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு பாபாட்ட கொடுத்துருங்க. அப்ப அத பத்தி நம்ம நினைவு செய்ய தேவையில்ல. பாபா கிட்ட கொடுத்துட்டோம், பாபா பாத்துக்குவாரு, அத பத்தி நம்ம நினைக்க தேவையில்ல, அத பத்தி நம்ம திங்க் பண்ண தேவையில்ல. மனசுக்குள்ள ரொம்ப இதயத்துடன் அன்புடன் நம்ம பாபா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நாங்க பாபா கிட்ட கொடுத்துருங்க. ஒண்ணு வந்து நம்ம அந்த விஷயத்த பத்தி மறந்துருவோம், இன்னொன்னு பாபா அத சரி பண்ணிடுவாரு நமக்கு. இதுதான் வரதானம். இத வந்து நம்ம நினைவு செஞ்சு அந்த ஸ்வரூபமா மாறி அத நீங்க பயன்படுத்துங்க. ஓம் சாந்தி.